சின்ன வயசுல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி குழந்தை உனக்கு அதே மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து ஓ குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் அவளுக்கும் இதே மாதிரிதான் ஃபீல் ஆகும். இதை யாராலையும் மாத்த முடியாது. தலைமுறை தலைமுறையா இது தொடரும். ஐயோ குட்டி மாக்கு பசிக்குதா? ஐயோ அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே. டே அர்ச்சனாவை எழுப்பிடா, குழந்தைக்கு பசிக்குது போல. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா, குழந்தை பிறந்துருச்சு பாரு, குழந்தைய பாரு. உன் குழந்தை அழுகுறா பசியில அர்ச்சனா. குழந்தை நம்மளோட குழந்தைங்க ஜிகே, குழந்தை அப்படியே என்ன மாதிரியே இருக்கால? ஆமா அர்ச்சனா, அம்மா மாதிரியே குழந்தை. என்ன பாக்குறீங்க, அம்மாவை பாக்குறீங்களா? சொல்லு குட்டி, என்ன அழுவுறீங்க? யார பார்த்து அழுவுறீங்க? இந்த குட்டி அம்மாவை பாக்குதா? ஒச்ச குட்டி தொங்கும். என் புஜ்ஜி குட்டிக்கு அம்மா பால் குடுக்கறேன், குடிச்சுக்கோ. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் காசம் வெளுக்காது மாதிரி நீரில் குளித்தா தங்கம் கருக்காத தாயேகம் பார்க்கிறேன். நீ வாயே. இல்ல அத்தை, நான் நாளைக்கு வரேன். நான் போயிட்டேன்னா வீட்டு வேலையை யார் பாப்பா? அவர் வேற சாயங்காலம் வந்துடுவாரு. அப்ப அவருக்கு யார் சாப்பாடு சமைப்பா? அதான் சூசன் இருக்காளே. ஐயோ அத்தை, சூசன் இருந்தாலும் பொண்டாட்டி சமைக்கிற மாதிரி வருமா? அவருக்கு அன்னாடிக்கு நான் தான் சமைச்சு போடுவேன். அதனால நாளைக்கு நான் வரேன். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க. அர்ச்சனா அன்னைக்கு குழந்தை பிறந்தது எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எத்தனை அவமானம், எத்தனை பேச்சு. என்ன பேச்சு அத்தை? போகிற இடத்துலலாம் நல்ல செய்தி இல்லையா? புத்திர பாக்கியம் இல்லையா? சில நேரத்துல வளகாப்பு போகும்போதெல்லாம் அவளை விரட்டிடுவாங்க. உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல, இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு. சே, உலகத்துல இப்படி கூட ஆள் உண்டா? ஏன் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல ஆள் இருக்காங்க. அத்தனை அவமானக்கு அப்புறம் கடைசியா ஒரு வழியா குழந்தை பெற்றுக்கிட்டா, அதுவும் வளகாப்பு செய்யறதுக்கு முன்னாடியே. இதுக்கு என்ன பேச்சு பேச போறாங்களோ? குழந்தை பிறந்தாலும் தப்பு சொல்றாங்க, குழந்தை பிறக்கலனாலும் தப்பு சொல்றாங்க அத்தை. ஆமா, திவ்யாக்கும் குழந்தை பிறந்தாச்சு, சின்ன பொண்ணுக்கும் குழந்தை பிறந்தாச்சு, அர்ச்சனாக்கும் குழந்தை பிறந்தாச்சு, சுடருக்கும் குழந்தை பிறந்தாச்சு. அடுத்து உனக்குதான் சண்முக மாதிரி ஒரு கருப்பு நிலாவா பெத்து கொடுத்துடு. கருப்பு நிலா? என்ன, என் பையனும் கருப்பு நிலா தான். கருப்பு நிலாவா கேக்குது? கருப்பு நிலாவையும் வெள்ள நிலாவையும் மிக்ஸ் பண்ணி பெத்து கொடுக்கறேன், நீங்க வச்சு கொஞ்சிக்கோங்க. போடி. ஏய் நிலே. என்ன அத்த? கையில என்ன போட்டோ? எங்க அப்பாவோட போட்டோ அத்த. அவர் இறந்துட்டாரு, அதனாலதான் அவரோட போட்டோவை இங்க வீட்டுல மாட்டலான்னு கொண்டு வந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் போட்டோ அம்மா கொடுத்தாங்க. அதான் கண்ட கண்ட போட்டோவெல்லாம் மாட்டுறதுக்கு இந்த வீடு என்ன ஷாப்பிங் மாலா? அத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? ஏ புருஷன் போட்டோ பக்கத்துல இந்த பிச்சைக்காரனோட போட்டோவா? அத்தை வேண்டாம், வார்த்தைய பாத்து விடுங்க. ஏ என்னடி வார்த்தைய பாத்து விடுறது? என்ன பார்த்தாலும் உங்க அப்ப பிச்சைக்காரன் தானே. பொண்ணு கேக்கும் போது வரதட்சணை கூட குடுக்க முடியாத துப்பு கட்டவன் தானே. அம்மா, அவ இப்ப என்ன பண்ணிட்டான்னு நீங்க அவள இப்படி பேசுறீங்க? என்னடா, உன் பொண்டாட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்றியா? இந்த துப்பு கட்டவன் போட்டோவை ஏ புருஷன் போட்டோக்கு பின்னாடி மாட்டணுமா? அது என்ன தலையெழுத்தா? என்னடி அத்தை? ஐயோ அத்தை,
என்னாச்சு அத்த? ஐயோ, நான் உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். என்ன பாக்குறீங்க ஜிஜி குட்டி? அம்மா பிள்ளை பாட்டிய பாக்குறீங்களா? பாட்டிய பாக்குறா எங்க குட்டி ஜிஜி குட்டி. பால்னா குடுத்துட்டியாமா அர்ச்சனா? குடுத்துட்டேமா. ஏன் அத சிரிச்சுட்டு சொன்னா? குழந்தை அப்படியே அர்ச்சனா மாதிரியே பிறந்திருக்கல சம்மந்தி. ஆமா சம்மந்தி, மனசுக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. குழந்தை அப்படியே அச்சாசல் அர்ச்சனா மாதிரியே இருக்கு. அது என்ன குழந்தை அச்சாசல் என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்றீங்க? ஏன் ஒரு சாயல பாக்குறதுக்கு குழந்தை ஜிகே மாதிரி இல்ல? நீயாவே குழந்தை பாக்குறதுக்கு ஓ சாயல தானவா இருக்கு? அது இல்ல, ஜிகே சாயல்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அவ இருக்கா. சரி, ஓ இஷ்டம். ஐயோ என்னாச்சு, பிள்ளைக்கு பசிக்குதா? முத தானே அம்மா பால் கொடுத்தேன், இன்னும் பசிக்குதா? ஐயோ சரி, அம்மா திருப்பி பால் கொடுக்குறேன். சம்மந்தி மாப்பிள்ள எங்க? ஜிகே வெளியில போயிருக்கான் சம்மந்தி, குழந்தைக்கு பால் போத்தா அதெல்லாம் வாங்குறதுக்கு. சரிங்க சம்மந்தி. அவங்களோட ஒரு கை செயல்பாட்டை அவங்க இழந்துட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, அவங்களோட ஒரு கை இனி வேலை செய்யாது, அதுக்கு உணர்ச்சியே இல்லை. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்கு. நான் கொடுக்குற மெடிசனை தொடர்ந்து அவங்க சாப்பிட சொல்லுங்க, கூடி சீக்கிரத்தில் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்க டாக்டர். மா அழுவாதீங்கம்மா. ஐயோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லாத, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. விதிய யாரால மாத்த முடியும்? அழுவாதீங்க அத்த, நாங்க இருக்கோம். கடவுளே, உன்ன போய் நான் அசிங்கமா பேசினேன். உங்க அம்மா உன்ன நல்லாதான் வளர்த்திருக்காங்க சின்ன பொண்ணு. நான் தான் புரியாம உன்ன ரொம்ப திட்டிட்டேன். இன்னும் நினைச்சிரு. விடுங்கம்மா, இப்பயாச்சும் சின்ன பொண்ணு நீங்க உழந்தீங்களே, அதுவே போதுமா? அம்மா துண்ணு எடுத்துட்டு வாமா, ரொம்ப வேர்வையா இருக்கு. என்ன, நீ எடுத்துட்டு வர? அம்மா எங்க? அத்தை ஹாஸ்பிடல்ல போயிருக்காங்க, அர்ச்சனா அக்காவோட குழந்தைய பாக்க. ஓ ஆமால, அர்ச்சனா அக்காக்கு தான் குழந்தை பிறந்திருக்குல. நில்லுங்க, எங்க போறீங்க? நீங்க தானே துண்டு கேட்டீங்க வேர்வை துடைக்கிறதுக்கு. சிந்தாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், வேர்வைலாம் போச்சு. ஓ இதுவே அத்தை கொடுத்துட்டு தோட்டி இருப்பீங்க. நான் கொடுக்கறதுனால தானே தோட்டம் அடிக்கிறீங்க. அத்தை நான் வேற, நான் வேறையா? சிந்தாங்க, இப்ப நீங்க துடைக்கிறீங்க. வேண்டாம் வானதி, விடு. இப்ப நீங்க தொடக்கலன்னா நான் உங்க இந்த இடத்தை விட்டு போகவே விட மாட்டேன். கூடு, தொடச்சி தொலைற. இந்தா.